மூவியோட ஸ்டார்டிங்கில் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 1400 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, எகிப்தியர்கள் வந்து ஹீப்ரோ அப்படிங்கிற ஒரு இனத்தை வந்து அவங்களுக்கு அடிமைகளாக வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான வேலைங்களான நிறைய வேலைங்களாக வாங்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிறைய சலுகைகள் இல்லாமல் அவங்கள ரொம்ப கொத்தடிமையாக நடத்திட்டு வந்திருந்தாங்க. அப்போ என்னென்னா, ஒரு புறா வந்து அடிபட்டு கீழே விழுந்திருக்கும். அங்கே இருக்கிற ஒரு பொம்பளை சன்னியாஸ்திரி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதனுடைய பிளட்டை வச்சு அது என்ன சொல்ல வருதுங்கிறத கரெக்டாக கணிப்பாங்க. அப்படி அது என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம மூவியோட ஹீரோ மோசஸ்ங்கிறவர் யார் பார்த்தீங்கன்னா, மன்னருடைய தங்கையனாக இருப்பார். அதனால் அவரால் இந்த நாட்டை வந்து ஆள முடியாது. மன்னருடைய பையனான ராம்சேஸ்னு ஒருத்தர் இருப்பான். இவனால் அது மட்டும்தான் இதை ஆள முடியும்னு சொல்லிட்டு நிலைமை இருக்கும். ஆனால் அந்த ரத்தத்தில் இருந்து என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோசஸ் அப்படிங்கிறவன் தான் இதை ஆளுவான். மன்னர் எப்போ வந்து ஆபத்தில் இருக்காரோ போரில், அப்போ காப்பாற்றுறவன் தான் மன்னர்னு சொன்ன உடனே அதுக்காக என்ன பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் போயிட்டு இருக்கும்போது எனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தால் நீ காப்பாற்ற அப்படின்னு சொல்லிட்டு ராம்சேஸ் வந்து மோசஸ் கிட்ட சொல்லிடுவாங்க. இவங்களும் ஒரு சின்ன ஒரு கிராமத்து மேலே போர் தொடுத்து போவாங்க. அதுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு மிராண்டிங்களாக இருப்பாங்க. அவங்களுக்குள்ள பெரிய போர் ஒன்று நடக்குது. அந்த போரில் ரெண்டு பேருக்கும் மாற்றி மாற்றி சண்டை, உயிரிழப்பு எல்லாமே நடந்துகிட்டு இருக்க நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, மோசஸ் வந்து அங்கே பார்த்துட்டு இருந்தான். அப்போ ராம்சேஸ்க்கு வந்து அடிபடுது. அந்த அடிபட்டது இல்லாமல் அவனை ஒருத்தன் கொல்றதுக்காக வேகமாக வாள் எடுத்து வந்துட்டு இருக்கான். இதை பார்த்த மோசஸ் அங்கேருந்த ஒரு வாளை எடுத்து தூக்கி விசிறி எழுந்து அவனை கொண்டுட்டான். இதை பார்த்ததும் மோசஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ராம்சேஸ் சொல்லிடுறான். ஆனால் ராம்சேஸ்க்கு வந்து மனசுக்குள்ளே அது ஓடிட்டே இருக்கு. ஆமாம், அவங்க சொன்னது உண்மையாக நடந்துருமா, என்னை இவன் காப்பாற்றிட்டான், நாட்டுக்கு இவன் மன்னனாயிடுவானா அப்போ என்னோடய நிலமை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருக்கும்போது அங்கே இருக்கிற வீரர்கள் எல்லாரும் சேர்ந்து ராம்சேஸை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இது நடந்து முடிஞ்ச உடனே நாட்டுக்கு போகிறேன் மன்னர் கேட்குறாரு. உண்மையை சொல்லி என்ன நடந்ததுன்னு கேட்க, எதுவும் நடக்கலன்னு சொல்லிட்டு மோசம் சொல்கிறான். இல்லை, எதுவும் நடந்திருக்குன்னு சொல்ல, அவங்க சொன்ன மாதிரி நடந்துச்சு, ஆனால் இதெல்லாம் நான் நம்பறதா இல்லை, எனக்கு கடவுள்கள் மேலே நம்பிக்கையும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, சரி நீ போ, நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியுது, நீ இந்த நாட்டை ஆள முடியாதுன்னு சொல்லிட்டு தானே, ஆனால் உன்னால் முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அன்னைக்கு மறுநாள் என்ன நடக்குதுன்னா, நீ வந்து ஒரு நாட்டை இவங்களுக்கு அடிமைகளாக சொல்லிட்டு நிறைய நாடு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நாட்டை வந்து போய் பார்வையிடுறதுக்காக மன்னரை அனுப்புகிறாங்க. ஆனால் மன்னர் வந்து யார் அனுப்புகிறான்னு பார்த்தீங்கன்னா, ராம்சேஸ் அனுப்புகிறாரு. ஆனால் ராம்சேஸ் கிட்டே இவன் போயிட்டு, மோசஸ் நான் போகிறேன், நீ ஏன் இதெல்லாம் வேலைலாம் செஞ்சிட்ருக்க, இவங்க வந்து ஒரு பிரதர்ஸாக தான் இவங்க வளர்ந்துட்டு இருக்காங்க, அதனால் இவன் போகிறான். மோசஸ் போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா இடத்தையும் கண்காணிக்கிறான். கண்காணிச்சுட்டு அங்கே இருக்கிற இது எல்லாத்தையும் பார்த்துக்க சொல்லி ஒருத்தங்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுவானா, அந்த இடத்துல இவன் மன்னர் மாதிரி வாழ்ந்துட்டுருப்பான். இதை பார்த்ததும் இவன் வான் பண்ணிட்டு வருவான். அப்போ ஒரு அடிமையை போட்டு சம்மடி அடிச்சுட்டு இருப்பாங்க. அதை பார்த்ததும் இவனுக்கு கோபம் வந்துடும். மோசஸ் போயிட்டு கேட்பான், அவனையும் அடிக்கிறான்னு சொல்லிட்டு, அவன் தான் எவ்வளோ அடித்தாலும் வலிக்கலன்னு சொல்கிறான். அப்புறம் அவனை அடித்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பெரியவங்க எல்லாரையும் பேசுறதுக்கு கூப்பிட்றான். நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு. அப்போ உன்னுடைய நேம் என்ன அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு இவன் சொல்கிறான் மோசன்னு சொல்லிட்டு. அப்போ தான் தெரிய வருது என்னென்னா, இன்னும் மோசஸ்ங்கிறவனை ஹீப்ரோ இனத்தை சேர்ந்தவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பெரியவங்களுக்கு தெரியுது. நைட்டு நீங்கள் இந்த மாதிரி யாருக்கும் தெரியாமல் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அனுப்புகிறாங்க. அதை படிச்சுட்டு இவனும் சரின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்ப ஆரம்பிக்கிறான். கிளம்பிட்டு அங்கேருந்து அந்த ஒரு சிம்பிள் போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த சிம்பிளை பார்த்துட்டு அவன் உள்ளே போகிறான். உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிய வருது, நீ ஒரு ஹீப்ரோ தான், உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் இதுக்காக தான் போராடினாங்க, உன்னுடைய சகோதரி தான் என்ன பண்ணால் உன்னை அங்கே கூட்டிகிட்டு வந்து சேர்த்தா, இப்போ இருக்கிறாங்க உங்கள் அம்மா, அவங்க வந்து உங்களுக்கு அம்மா இல்லை, அது மட்டும் இல்லாமல் அவன் உங்களை வேலைக்காரியாக இருக்கா இல்லையா, அவள் வந்து பார்த்தோன்னா உன்னுடைய சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், இனிமேல் இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு கோவத்தில் இவன் வெளியே வந்துடுறான். இதை வந்து ஒரு ரெண்டு பேர் ஒட்டு கேட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே குதிரையில் இருந்த ரெண்டு காவலாளிங்க ஓவரா பண்ணவே இவனும் அவனை போட்டு அடிச்சிடுறான். அடித்ததும் அவன் இறந்துடுறான். அது மட்டும் இல்லாமல் மறுநாள் என்ன நடக்குதுன்னா, மன்னருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுறாரு. உடம்பு சரியில்லாமல் போனவர் மறுநாளே இறந்துடுறாரு. இறந்ததும் அந்த மன்னர் பதவிக்கு வந்து மோசேஸ் தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொன்னதுனால ராம்சேஸ்க்கு அந்த தகுதி இருக்குது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா வீரத்தினால தகுதி இல்லை, அவன் வந்து அவங்களுடைய வாரிசு அப்படிங்கிறதுனால தகுதி இருக்கவே அந்த இடத்துக்கு இவன் வந்துடுறான். இனிமேல் ராம்சேஸ் தான் தலைவர் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் தளபதியாக யாருன்னு பார்த்தீங்கன்னா மோசஸ் தான் நியமிக்கிறாங்க. தளபதி வந்து நிறைய ஐடியா கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்தில் என்னென்னா, அங்கேருந்த ரெண்டு பேர் ஒட்டுக்கிட்டாங்க இல்லையா, அவங்க மூலயமா ஒரு அரசர் இருக்கார் இல்லையா, அதை பார்த்துக்கிட்டு அவர் வந்து இவர் ராம்சேஸ் கிட்ட சொல்லிடுவாங்க. இந்த விஷயம் ராம்சேஸ்க்கு தெரிஞ்ச உடனே ராம்சேஸ் கூப்பிட்டு கேட்குறான் மோசஸ் கிட்ட, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நீ நம்ப மாட்டேன்னு சொல்லி கேட்க, சரி போயிட்டு வர சொல்ல எல்லாரையும் சொல்லிவிட்டு அவங்க அம்மாவை எல்லாரையும் கூப்பிட்டு வான் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ கூட சொல்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி அவன் என்னுடைய தம்பி இல்லை, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் யாரும் ஹீப்ரோஸ் இல்லை அப்படின்னு சொன்னதும் அவன் கேட்காம கத்தி எடுத்து வெட்டுறதுக்காக போகிறான். ஆனால் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறான், மோசஸ் நடுவில் கத்தியை விட்டு, ஆமாம் நான் ஹீப்ரோ தான் சொல்லிட்டு சொல்லிடுறான். இதனால் அவனை வந்து நாடு கடத்த செய்கிறாங்க. அப்போது ராம்சேவோட அம்மா வந்து அவனை கொண்டுடு, அவன் இருந்தாலும் அவனுக்கு தான் ஆபத்துன்னு சொல்லவே நாடு நடத்திட்டு இவனை விட்டுட்டு வரும்போது அங்கே இருக்கிறவங்க கொல்ல சொல்லி அனுப்பியிருப்பாங்க. ஆனால் அவனுக்கு யாருமே கொல்ல மாட்டானுங்க, ஏன்னா இவன் மேலே நிறைய மரியாதை வச்சுருப்பாங்க. இவன் நிறைய இடத்த தாண்டி வந்துட்டு இருக்கான். ஒரு குதிரையை வேறு கொடுத்ததுனால அந்த குதிரை மூலமா பாலைவனம் நிறைய இடத்த தாண்டி வந்துட்டு இருக்கான்.
ரொம்ப வருஷமாக பயணிச்சுட்டு இருக்கும் போது அப்போ என்ன நடக்குதுன்னா குதிரையாலே எழுந்து நடக்க முடியலை. அதனால் குதிரையை அங்கேயே விட்டுட்டு அவன் நடக்க ஆரம்பிக்கிறான். அப்போது ஒரு சின்ன ஒரு கிராமத்துக்கு போகிறான். அந்த கிராமத்தில் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் தண்ணி எடுத்துகிட்டு இருக்கும் போது அங்கே ஆடு மேய்க்கிறவன் வந்து அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு மிரட்டிட்டு தண்ணி கேட்டுட்ருக்கான். இதை பார்த்து இவனுக்கு கோபம் வந்து அவனுடைய வாளை எடுத்து காமிக்கிறான். வாளை எடுத்து காமிச்சோன்னா அங்கேருந்து ஆடு மேய்க்கிறவங்க எல்லாரும் ஓடிடுறாங்க. அவன் தண்ணியும் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பலாம்னு சொல்லி முடிவு பண்ணுறான். நீங்கள் இன்றைக்கி நைட் இங்கே தங்கிட்டு போங்க, நீங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணதான் நீங்கள் டயர்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவேன். அவனும் சரின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான். அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க்காக இருந்தனால அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, ஹீரோயினோட அப்பா இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிடறாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜும் நடக்க ஆரம்பிக்குது. மேரேஜ் நடந்ததும் இது நடந்து பல வருஷங்களாக நடந்து போயிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மோசஸ்க்கு வந்து ஒரு சின்ன குழந்தையும் போகிற ஆரம்பிக்கிறான். அவனுக்கு வயசு 5 ஆகுது. அப்போனா அவன் 5 வருஷம் நடந்து முடிஞ்சிருச்சு. பல வருஷமாக அப்படியே இவன் அவனுக்கு நடந்தது எதையுமே வெளியே யார்கிட்டையும் சொல்லாமல் சுற்றிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட் என்னென்னா அந்த ஒரு மலையை காமிச்சு அவங்க பையன் இந்த மலை மேலே ஏற முடியாதான்னு சொல்லிட்டு கேட்க, சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலை மேலே இவன் ஏற ஆரம்பிக்கிறான். மலை மேலே ஏற ஆரம்பிச்சதுன்னு ஒரு சூறாவளி வருது. அந்த சூறாவளியில் ஒரு புதைக்குழியில் மாட்டிக்கிறான். அப்போது ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வந்து அட்வைஸ் பண்ணுறான். அப்போ தான் தெரிய வருது அந்த சின்ன பையன் கடவுள்னு சொல்லிட்டு. இவனுக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவனா கடவுள் பார்க்க வந்திருக்காரு. அப்போ அவன் அந்த புதைக்குழியிலேருந்து வெளியே வர காலையில் எழுந்து பார்த்து கண்ணை மூடிக்கிறான். அப்போ அவன் வெளியே வந்துட்டு இருக்கான், எல்லாரும் காப்பாற்றிட்டு இருக்காங்க. அவன் கடவுளை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிக்கிறான். இது அப்படியே நெக்ஸ்ட் டே அவன் என்ன பண்ணுறான், சரின்னு சொல்லிட்டு அதே மலை மேலே போகிறான். அப்போ கடவுள் அட்வைஸ் பண்ணுறாரு, நீ யாருங்கிறது நீ உணரல, அவங்களுக்குலாம் நீ தேவை, நீ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லவே இவனுக்கும் ஒரு வெறி வந்துட்டு மறுநாளே கிளம்ப ஆரம்பிக்கிறான். அப்போ அவங்க பையனை அட்வைஸ் பண்ணுறான், நீ கவலைப்படாத, எத்தனை வருஷம் ஆனாலும் உன்னை பார்க்கறதுக்காக நான் வருவேன், உன்னையும் அவங்க அம்மாவையும் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வருவோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் கிளம்ப ஆரம்பிக்கிறான். நேராக கிளம்பினவன் எங்கே போகிறான்னா அரசவைக்குள்ளே போகிறான். அந்த அடிமைகள் பண்ணுற எல்லா கஷ்டத்தையும் பார்த்துக்கிட்டு நேராக உள்ளே போயிட்டு அங்கே மோசஸோடைய வாள் வந்து ராம்சேஸ்கிட்டையும் ராம்சேஸோடைய வாள் வந்து மோசஸ்கிட்டையும் இருக்கும். அதனால் அந்த வாளை எடுத்துகிட்டு ராம்சேயோட கழுத்தில் வைக்கிறான். கழுத்தில் வச்சதுக்கப்புறமேட்டுக்கா அவங்கள விடுதலை பண்ணிவிட்டு, இல்லைனா நீ பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவேன்னு சொல்ல, இல்லை நான் யோசிக்கிறேன் அப்படின்னு அவன் கழுத்தில் கத்தி இருக்கவே அப்போ சமாளித்து விட்டுறான். மறுநாள் என்ன நடக்குதுன்னா அந்த எகிப்திலேருந்து அந்த அடிமையை பார்த்துட்டு ஒருத்தர் இருந்தாலையா அவன்கிட்ட வந்து இவன் பாரு கழுத்தில் கத்தி வச்ச நீ என்ன சொல்லுவே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு என்ன பண்ணுவங்களோ தெரியாது, அவன் மறுநாளே வேணும்னு சொன்ன உடனே எல்லாரும் அங்கே இருக்கிற எல்லா வீட்டையும் சோதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் தூக்கலை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் யாருமே பார்த்தீங்கன்னா இவன் இருக்கிற இடத்த யாருமே சொல்லலை. இதனால் கோபம் அடைஞ்ச ராம்சேஸ் வந்து நீங்கள் யாரையும் விடாதீங்க, எல்லாரும் அடிச்சிருங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லவே எல்லாரும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா இந்த ஹீப்ரூஸ்க்கு எல்லாருக்கும் விடுதலை வாங்கி தரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கேருந்து மோசஸ் வந்து எல்லாருக்குமே ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறான். வில்லம்பு நிறைய எல்லா ட்ரைனிங்கும் கொடுக்க ஆரம்பிக்கிறான் ஒரு போருக்கான ட்ரைனிங்கை. இந்த நேரத்தில் என்னென்னா அவங்க குழந்தைங்களை பார்த்துக்கணும், என்ன பண்ணுறது இந்த மாதிரி இவன் வேறு இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒய்ஃபு ராம்சேஸோடைய ஒய்ஃப் வந்து அவங்ககிட்ட சொல்லுவேன், ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பவும் கடவுளாக பார்க்குறார் மோசஸ் மோசஸ் பார்த்துட்டு இந்த வாட்டி நீ எதுவும் பண்ணாத நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கடவுள் சொல்லவே மோசஸும் அப்படியே விட்டுறான். அப்படி என்ன நடக்குதுன்னா அங்கேருந்து ரத்த ஆறு மாதிரி ஓட ஆரம்பிக்குது. முதலைகள் வந்து மனிதர்கள் நிறைய பேர் கொண்டுட்டு இருந்தாலும் அந்த ஆற்றுலேருந்து ரத்த ஆறு ஓட ஆரம்பிக்குது. அதுலேருந்து நிறைய தவளைகள் கிளம்ப ஆரம்பிக்குது. அந்த தவளைகள்லாம் இறந்துட்டு அதுங்க ஈக்களாக மாற ஆரம்பிக்குது. நிறைய பேர் நிறைய விதமான மெடிசன்ஸ் ட்ரை பண்ணுறாங்க ஆனால் எதுவுமே ஒத்து வரல. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு முகத்தில் ஃபுல்லாக வீங்கவும் ஆரம்பிக்குது. இந்த மாதிரி டெய்லி நைட் வந்து கடவுள்கிட்ட பேசுகிற மோசஸ் பேசுகிறத பார்த்துட்டு அங்கேருந்த ஒருத்தன் என்ன பண்ணுறான், இவர் உண்மையிலே கடவுள்கிட்ட பேசுகிறாரு போல அப்படின்னு நினச்சிக்கிறான். அப்படி என்ன நடக்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதை விட பெரிய ஆபத்து ஒன்று நடக்க போகுது, அங்கே இருக்கிற நிறைய உயிர் சேதம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே, இல்லை இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, என்னதான் நீ கடவுளாக இருந்தாலும் ஒரு இனத்தை மட்டும் நீ இது பண்ணக்கூடாது, எல்லாரையும் நீ பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லவே, இல்லை நான் அப்படி தான் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு என் மக்கள் தான் முக்கியம், மக்களை யார் அடிமைகள் ஆக்குறவங்க யாரையும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். மறுநாள் வந்து மோசஸ் வந்து ராம்சேஸை பார்த்து இதை சொல்லிடலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். ஆனால் போனதும் அவனுக்கு மரியாதை அதிகமாக தான் இருக்குது. அவன் நேராக ராம்சேஸை முன்னாடி போய் நின்றுட்டு, இங்கே பாரு ராம்சேஸ் நீ பண்ணுறதான் தப்பு, அவங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டு இல்லைன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுவேன் நிறைய உயிரிழப்பு ஏற்படும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க யாரும் கேட்க மாட்டுறாங்க. சரி இதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறான். நைட் என்ன ஆகுதுன்னா ஒரு இருள் வந்து கிராஸ் ஆகுது, நிறைய விளக்குங்கள் அணைய ஆரம்பிக்குது. அதுபடியே என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க நிறைய உயிர்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. அப்படி எல்லாரும் இறந்ததில் என்ன ஆகுதுன்னா ராம்சேஸுடைய பையனும் இறந்துடுறான். ராம்சேஸ் காலையில் அழுதுகிட்டே வந்து இதான் உன் கடவுளா பார்த்துக்கோ, இப்படி ஒரு கடவுள் யார் எந்த கடவுள் இந்த மாதிரி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்ட, நீ ஒன்றும் கவலைப்படாத ஹீப்ரூஸ் வந்து எந்த குழந்தையும் சாகலை அப்படின்னு சொன்னோன்னா, ஓ அப்படியா உங்களுடைய ஆசை என்ன கேனனுக்கு போனோம் அதானே அங்கே இதை விட குடும்பம் பண்ணுவாங்க, அதுவும் இல்லாமல் உங்களை சேர்த்துக்கவும் மாட்டாங்க, நீ ஹீப்ரூஸாக இருந்தாலும் அவங்க வேற நீங்கள் வேற, இங்கேருந்து கிளம்புங்க என் கண்ணு முன்னாடி நிற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராம்சேஸ் வந்து எல்லாரையும் கிளப்பி விட்டுறான். எல்லாரும் வந்துட்டுறாங்க. ஆனால் அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கேனனுக்கு போகிற மோசஸ்க்கு மட்டும்தான் தெரியும். அவன் கேனனுக்கு கூட்டிகிட்டு போகும்போது எப்படியும் ராம்சேஸ் விட மாட்டான்னு இவங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால வேகமாக கடக்க ஆரம்பிப்பாங்க. அந்த வழியை வேற
மறந்துடுறான் மோசஸ் சரி வழியை மறந்தவொன்னு பார்த்தீங்கன்னா பெரிய கடல் ஒன்று இருக்குது இப்போ எப்படி போகலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த கடல் வந்து தானாக தண்ணியை வத்த ஆரம்பிக்குது அதனால் அங்கேருந்து போகிறாங்க அப்போ மோசஸ் ராம்சேஸ் இந்தோலேருந்து வந்து அவங்கள தாக்கிறதுக்காக முன்னாடி வந்துகிட்டே இருக்கான் அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓடுங்க ஓடுங்கன்னு சொல்லிட்டு கத்துற சவுண்ட் கேட்குது என்ன ஆனாலும் சரி என் கூட இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மோசஸ் கேட்டவனே இருப்பான்னு சொல்கிறாங்க அதனால் கடவுளை இவன் பார்த்துருக்கான் அதனால் இவன் சொல்கிறது கேட்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டு இவனை சொல்கிற ஆரம்பிக்கிறாங்க அப்போது என்னென்னா நிறைய பேருங்க போர் தொடுக்க வந்துட்டு இருக்கும்போது இவங்கெல்லாம் நிறைய குழந்தைங்க அந்த மாதிரிலாம் இருக்குது எப்படி இவங்க போரில் ஜெயிக்க போகிறேன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க அப்போ வத்தன கடல் மொத்தம் அலையாக வர ஆரம்பிக்குது அதில் நிறைய பேர் இறக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அதில் ராம்சேஸ் உயிர் தப்பிச்சிடறான் ஆனால் உயிர் தப்பிச்சாலும் அது வேஸ்ட்டாக போயிடுது ஏன்னா எல்லோரும் இறந்ததுக்கப்புறம் அவன் மட்டும் இருந்து என்ன உலகம் அந்த மாதிரி ஆகிடுது இவனுக்கு யார் எங்கே கூட்டிகிட்டு போகிறதுனோ தெரியல கேனனுக்கு எப்படி கூட்டிகிட்டு போகிறதுனோ தெரியல அவன் முடிச்சிட்டு என்ன பண்ணுறான் அவனுடைய ஒய்ஃப் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிராமத்துக்கு போகிறான் கிராமத்துக்கு போயிட்டு அவங்க போய் கூட சொல்கிறான் இந்த மாதிரி நடந்ததுலாம் சரி இதெல்லாம் இருக்கட்டும் அவ்வளோ பேர் இருக்காங்களே இவங்களாம் யாருன்னு கேட்க இவங்களாம் நம்ம மக்கள்னு சொன்ன உடனே இவங்களும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு சரி இவங்களாம் நம்ம கூடவே இருக்கட்டும்னு முடிவு பண்ணிடுறாங்க இதெல்லாம் நடந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என்னென்னா திரும்பவும் அந்த நாட்டில் யாருமே இல்லை அப்போனா நம்ம தான் போய் ஆட்சி செஞ்சாங்கன்னு சொல்லி நினச்சிட்டு எல்லாரையும் திரும்பவும் நடக்க ஆரம்பித்து அந்த நாட்டுக்கே கூட்டிகிட்டு போக ஆரம்பிக்கிறான் இதோட சட்டிஸ்ஃபேக்ஷன் நெக்ஸ்ட் இதோட பயர்மான வீடியோ சந்திப்போம் டாட்டா பை பாய்.